ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. இன்றைக்கி நம்ம வந்து 11th நியூ புக்கில் விஜயநகர பாமினியர்ஸுகள் பார்க்கலாம். ஹிஸ்ட்ரியில் ஆல்ரெடி விஜயநகர பாமினியர்ஸுகள்ன்ற டாப்பிக்கில் வந்து நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். ஒன்று வந்து 7th ஓல்டு புக்கில் இருந்திருக்கும், இன்னொன்று வந்து 11th ஓல்டு புக்கில் இருக்கும். அது ரெண்டையும் படிச்சுட்டு இதை நீங்கள் படித்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்டு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஜயநகர பாமினியர்ஸுகள்ன்ற எக்ஸாமில் உள்ள இந்த சிலபஸ் டாபிக் வந்து இந்த மூணுலேயும் தான் இருக்குது. ஓவராலாக இந்த மூணையும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இதிலேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் அடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி பார்க்கலாம் விஜயநகர பாமினியரசுகள். இது வந்து +1 நியூ புக். இதில் இம்பார்ட்டன்ஸ் நான் குறிச்சிருக்கேன், இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓவராலாக இந்த லெசனை வந்து நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணிவிடுங்க. ரீட் பண்ணிவிட்டு இம்பார்ட்டன்ஸ்லாம் குறிச்சிட்டு இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கிற புக்கு, அதாவது இந்த லெசன் பின்னாடி இருக்கிற 1 மார்க்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, அறிமுகம் வந்து கொடுத்துருக்காங்க. 14ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தில்லி சுல்தானியம் அருகே விரிவாக்கத்திற்கு தயாரான போது தக்காணிய தென்னிந்தியாவும் 4 அரசுகளாக பிரிக்கப்பட்டிருந்தன. அவை வந்து தேவகிரியின் யாதவர், அதாவது மேற்கு தக்காணம் தற்போதைய மகாராஷ்டிரான்னு சொல்கிறாங்க, ஹொய்சாலரின் துவார சமுத்திரம், இது வந்து இப்போ இருக்கிற கர்நாடகா, வாரங்கல் பகுதியை சார்ந்த காகதியர், மதுரையை சார்ந்த பாண்டியர் ஆகும். கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து சுல்தானியத்தின் படையெடுப்பின் போது, முகமது பின் துக்ளக் வந்து 1325 1351 வரைக்கும், அதாவது பரந்த தன் அரசை வந்து சிறப்பாக ஆட்சி புரிவதற்கென தலைநகரை கூட தேவகிரிக்கு மாற்றினார்னு சொல்லியிருக்காங்க. தௌலதாபாத் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தேவகிரி வந்து அவரோட இதை வந்து தலைநகரை வந்து தௌலதாபாத் என்று பெயர் மாற்றம் செஞ்சுருக்காது. அடுத்தது வந்து 1333 வந்து மதுரையில் வந்து சுதந்திரமான மதுரை சுல்தானியம் உருவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து 1345 வடக்கு கர்நாடகாவில் ஜாபர் கான் தன்னை சுதந்திர அரசராக அறிவித்து கொண்டு தன் தலைநகரை வந்து தேவகிரியிலிருந்து குல்பர்காவிற்கு மாற்றினார். அவர் பாமன்ஷா என்ற பட்டத்தை சூடி பாமினிய அரச வம்சத்தை தோற்றுவித்தார்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து 1336 வந்து விஜயநகர அரசு சங்கமஸ் வம்ச சகோதரர்களான கரிகரர், புக்கர் ஆகியோரால் வந்து துங்கபத்ரா நதிக்கரையில் வந்து விஜயநகரை தலைநகராக கொண்டு, அதாவது தற்போது இருக்கிற ஹம்பி அங்கே வந்து தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. மொரோக்கா நாட்டை சார்ந்த பயணி வந்து இபன் பதுதா, பாரசீக பயணி வந்து அப்துல் ரசாக், ரஷ்ய பயணி வந்து நிக்கிடன், போர்த்துக்கல் நாட்டு வணிகரான டொமிங்கோ பயஸ், இத்தாலி நாட்டை சேர்ந்த நூனிஸ் ஆகியோரின் குறிப்புகள் வந்து குறிப்பிடத்தகுந்த முறையில் வந்து அதிகமான செய்திகளை முன்வைக்கின்றன சொல்லிக்காங்க. ஸோ இந்த பயணிகளோட நேம்ஸும் அவங்களோட நாடும் வந்து ரொம்ப முக்கியம், ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து இங்கே பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. விஜயநகர அரசுகள் வந்து வராகன் என்று குறிப்பிட்ட தங்க நாணயங்களை அதிக எண்ணிக்கையில் வெளியிட்டனர். இது தமிழில் பொன் என்றும் கன்னடத்தில் ஹன்னு என்றும் குறிப்பிடப்பட்டது. இந்த தங்க நாணயங்கள் வெவ்வேறு இந்து தெய்வங்களின் உருவங்களையும், காளை, யானை, கண்டபெருண்டா என்ற கற்பனை பறவை, இரட்டை கழுகு வடிவத்தில் உள்ள இந்த உருவம் வந்து தனது அழகிலும் நகத்திலும் யானையை குத்தி கொண்டிருப்பதாக காணப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அழகிய விலங்கு உருவங்களையும் தாங்கியுள்ளன. நாணயத்தில் வந்து அரசனுடைய பெயர் நகரி அல்லது கன்னட எழுத்து வடிவத்தில் பொறிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஜயநகர அரசவையின் ஆதரவில் எழுதப்பட்ட மனுசரிதம், சாளுவ வையுதயம் போன்ற இலக்கியங்கள் விஜயநகர அரசின் வம்சாவளி, அரசியல் மற்றும் சமூகம் பற்றிய தகவல்களை தருகின்றன சொல்லியிருக்காங்க. தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட இலக்கியமான ராய வாசகமும் கிருஷ்ணதேவராயரின் கீழ் இருந்த நாயக்க முறை பற்றி ஆர்வமூட்டக்கூடிய தகவல்களை தருகின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாமினி அரசை பற்றி கொடுத்துருக்காங்க. அலாவுதீன் ஹசன் பாமன்சா, இவர் வந்து 1347 1358 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு. சுமூகமான நிர்வாகத்திற்காக தில்லி சுல்தானியர் முறையை பின்பற்றிய இவர் தன் ஆட்சி பகுதியை 4 பகுதிகளாக பிரித்தார். அடுத்தது வந்து குல்பர்கா, தௌலதாபாத், பீடார், பெரார் ஆகியவை வந்து அந்த 4 மாகாணங்களாகவும் சொல்லியிருக்காங்க. நான் ஒவ்வொரு இந்த லெசன்ஸ்லேருந்து இம்பார்ட்டன்ஸ்லாம் குறிச்சிருக்கேன். நீங்கள் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து குறிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். ஓகே, இவர் தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என்று பொறுத்து கொண்டார். ஸோ நாணயங்களில் வந்து 2ஆம் அலெக்சாண்டர் என்று பொறுத்து கொண்டவர் யாருன்னு கேட்டால் அது வந்து அலாவுதீன் ஹசன் பாமன்சா. அடுத்ததா முதலாம் முகமது பற்றி கொடுத்துருக்காங்க. அவர் வந்து 1358 1357 வரைக்கும் ஆண்டிருக்காரு. முதலாம் முகமது சிறந்த அரசு முறை நிர்வாகத்தை பின்பற்றினார். தில்லி சுல்தானிய அரசு முறையை பின்பற்றி சிறப்பாக இவர் நிர்வாக முறை பிற்காலத்தில் மராட்டிய ஆட்சியாளர்களுக்கு வந்து முன்னுதாரணமாக திகழ்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அவர் 8 அமைச்சர்கள் கொண்ட குழுவை ஏற்படுத்தினார். அதன்படி வகில் உஸ் சுல்தானா அப்படிங்கிறவர் வந்து படைத்தலைவர், அரசருக்கு அடுத்த நிலையில் உள்ளவர், வசீர் குல் அப்படிங்கிறவர் வந்து மற்ற அரசர்களின் பணிகளை மேற்பார்வையிடுபவர், அமீர் இ ஜூம்லா
அவர் வந்து நிதி அமைச்சர். வசீர் இ அஷ்ரப், அது வந்து வெளியுறவு அமைச்சர், அரசு விவகாரத்துறை அமைச்சர், அரசு விழாக்களை முன்னின்று நடத்தும் பொறுப்புடையவர். நசீர் அப்படிங்கிறது வந்து நிதித்துறை இணையமைச்சர். பேஷ்வா அப்படிங்கிறது வந்து அரச படைகளின் பொறுப்பாளர். கொத்வால் வந்து காவல்துறை தலைவர். தலைநகரின் நீதிபதி சதர் வந்து சதர் இ ஜஹான் வந்து தலைமை நீதிபதி. சமய அறநிலையத்துறை அமைச்சர். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க, எந்தெந்த பதவிக்கு வந்து என்னென்ன பேர் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆகாய நீல வண்ணத்தில் உள்ள ரத்தின கற்கள் ஓரளவு விலை மதிப்புள்ள கற்களாகும். இம்மாணிக்க கற்களினால் இழைக்கப்பட்ட அரியணை வந்து பாரசீக அரசுகளின் ஒரு சிம்மாசனமாக இருந்தது என பிர்தௌஷியின் ஷாநாமா குறிக்கின்றது. ஸோ ஷாநாமாவை எழுதினவர் யாருன்னு கேட்டால் பிர்தௌசி. அடுத்ததா அது ஒரு கண்டினியூஷன் இங்கே வருது. தலைநகரம் வந்து குல்பர்காவிலிருந்து 1429 பீடாருக்கு மாற்றப்பட்டது. அதன் பின் ஆட்சிக்கு வந்த மூன்றாம் முகமது காலத்தில் சிறந்த அமைச்சராக விளங்கிய முகமது கவான் சிறந்த அரசியல் விவேகியாவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து முகமது கவான் பற்றி சொல்லியிருக்காங்க, பாரசீகத்தில் பிறந்து முகமது கவான் புகழ்பெற்ற இஸ்லாமிய சமய வல்லுநராகவும் பாரசீக மொழியில் கணிதத்தில் புலமை பெற்றவராகவும் விளங்கினார். அவர் சிறந்த கவிஞராகவும் எழுத்தாளராகவும் விளங்கினார். பீடாரில் ஒரு மதராசாவை நிறுவிய அவர் அதில் ஒரு பெரிய நூலகத்தையும் அமைத்தார். அந்நூலகத்தில் 3000 கையெழுத்து நூல்கள் இருந்தனன்னு சொல்லியிருக்காங்க. இவருடைய புலமையை உணர்த்த வல்லன. மூன்றாம் முகமதுவின் தலைசிறந்த பிரதம மந்திரியாக விளங்கிய கவான் சிறந்த நிர்வாகத்திறனுடன் பாமினி அரசின் வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமாக திகழ்ந்தார்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துடலாம். கோல்கொண்டா கோட்டையை பற்றி சொல்லியிருக்காங்க, ராஜா கிருஷ்ணதேவ் என்ற வாராங்கல் தலைநகராக கொண்ட காகத்திய வம்ச அரசர் வந்து கட்டிய கோட்டை இது. அப்போ யாரால் கோல்கொண்டா கோட்டை கட்டப்பட்டதுன்னா ராஜா கிருஷ்ணதேவ். இவர் வந்து வாராங்கலை தலைநகராக கொண்டவர். எந்த நாட்டை சேர்ந்த வம்ச அரசர்னா காகத்திய அரசர். எப்போ கட்டியிருக்காருன்னா 1495 96 இந்த கோட்டையை சுல்தான் குலிகுதஷாவிற்கு ஒரு ஜாகீராக தரப்பட்டது. அவர் அக்கோட்டையை கருங்கற்கள் கொண்டு புனரமைத்தார். அதன் பின் இக்கோட்டை பகுதி இருந்த நகரம் முகமது நகர் எனப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறதுலாம் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. 17ஆம் நூற்றாண்டில் வந்து கோல்கொண்டா ஒரு சிறந்த வைர சந்தையாக திகழ்ந்தது. கோஹினூர் வைரம் வந்து உட்பட மிகச்சிறந்த வைரங்களை வந்து உலகிற்கு வழங்கியதுன்னு சொல்லியிருக்காங்க. கோல்கொண்டா கோட்டை வந்து ஹைதராபாத்திலிருந்து 11 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மலை மீது 120 மீட்டர் உயரத்தில் வந்து அமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. கோல்கொண்டா கோட்டை அதன் ஒளி அம்ச அடிப்படையில் சிறந்த கட்டடக்கலையின் அம்சமாகும். இக்கோட்டையின் உயர்ந்த பகுதி வந்து பாலா ஹிசார் என்றழைக்கப்படுகிறது. அதில் இரகசிய நிலத்தடி சுரங்கப்பாதை உள்ளது. அது தர்பார் அறையிலிருந்து மலையின் கீழ் உள்ள அரண்மனைக்கு செல்வதாக சொல்லப்படுகின்றது. இக்கோட்டையில் அரச அவையும் உள்ளது. இதில் ஒரு மாளிகையும் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. கோல்கொண்டா கோட்டையில் குதுப்ஷாகியின் கல்லறையும் உள்ளது. ஸோ இது கேட்கலாம், கோல்கொண்டா கோட்டையில் இருக்கிற கல்லறை யாரோடதுன்னா குதுப்ஷாகியோடது. இதில் இருவித தனி வழிகள் உள்ளன. இவை கோல்கொண்டா கட்டடக்கலையின் சிறப்பம்சங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பீரங்கிகள், பாலங்கள், அரச அரண்மனைகள், அறைகள், மசூதிகள், தொழுவங்கள் உட்பட நான்கு சிறிய கோட்டைகளும் இதனுள் அடங்கும்னு சொல்லியிருக்காங்க. இக்கோட்டையின் நுழைவாயில் பகுதி வந்து பதேதர் வாஷா அல்லது வெற்றி நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் ரொம்ப முக்கியம். கோல்கொண்டா கோட்டையோட நுழைவாயில் எப்படி அழைக்கப்படுகிறதுன்னா பதேதர் வாசா அல்லது வெற்றி நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது. அவுரங்கசீப் வந்து 8 மாதங்கள் முற்றுகையிட்டு 1687 வந்து ஆப்கானிய வாசல் காப்பாளரின் துரோகம் காரணமாக கோல்கொண்டா கோட்டையை அதன் ஆட்சியாளர்களிடமிருந்து கைப்பற்றினான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த கோல்கொண்டா கோட்டை, பார்த்துக்கோங்க. இந்த பாக்ஸில் இருக்க எல்லாமே ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. ஏன்னா கோல்கொண்டா கோட்டையை பற்றி ஆல்ரெடி க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, அதனால் முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்ததா, பாமினி அரசை வந்து நிர்வகிக்க வசதியாக நாட்டை 8 மாகாணங்களுக்கு பிரித்தார். கவான் அறிமுகப்படுத்திய நிர்வாக சீர்திருத்தங்கள் அரசின் நிலையை உயர்த்தின. ஆனால் மாகாண தலைவர்களுக்கு தரப்பட்ட அதிகாரங்கள் குறைக்கப்பட்டன. அவர்களில் பலர் வந்து தக்காணத்தை சேர்ந்தவர்களாவர். தக்காணத்தில் அவர்களுக்கிடையே இரு பிரிவுகள் உண்டாயின. அவ்விரு பிரிவுகள் என்னென்னா தக்காண முஸ்லிம்கள், இன்னொன்று வந்து வெளிநாட்டிலிருந்து வந்த முஸ்லிம்கள் ஆவர். அவ்விரு பிரிவினிடையே ஏற்பட்ட மோதலால் நிர்வாக சீர்குலைவும் வீழ்ச்சியும் ஏற்பட்டனன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, அரசனுக்கு எதிராக செயல்பட்டதாக கவான் கொல்லப்பட்டார். முகமது கவான் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கொல்லப்பட்டார். சுல்தான் மூன்றாம் முகமதுவின் ஆட்சியின் வீழ்ச்சிக்கு கவானின் மறைவு காரணமாயிற்று. மூன்றாம் முகமது இறந்த பின் பாமினி அரசு வீழ்ச்சியடைய தொடங்கியது. அதன் பின் அவரது வம்சத்தை சார்ந்த 5 மன்னர்கள் ஆட்சி செய்தனர். அரசும் 4 சுதந்திர அரசுகளாக பிரிந்தது. பீஜப்பூர், அகமது நகர், பெரார், கோல்கொண்டா.
அதன்பின் ஐந்தாவதாக பீடார் உருவாக்கப்பட்டது. ஸோ இது ரொம்ப முக்கியம், ஐந்தாவதாக உருவாக்கப்பட்டது எதுன்னு கேட்கலாம். ஸோ பீடார். அடுத்தது, ஐந்து அரசுகளும் ஒரே கூட்டணியாக இணைந்து 1565 தலைக்கோட்டை போரில், தலைக்கோட்டை போரை வந்து ராக்ஷி தாங்கடி போர்னு சொல்லுவாங்க, இவையெல்லாம் சேர்ந்து வந்து விஜயநகர அரசை தோற்கடித்தனு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தலைக்கோட்டை போரும் வந்து ரொம்ப முக்கியம், அதோட டீட்டெயில்ஸும் கொடுக்குறத பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது, விஜயநகர பேரரசு தோற்றம் மற்றும் விரிவாக்கம் கொடுத்துருக்காங்க. விஜயநகர பேரரசின் உருவாக்கம், சாரி, ஹரிஹரர் புக்கர் ஆகியோர் ஹொய்சால அரசரிடம் சில காலம் பணி செய்த பின்னர் தங்களை சுதந்திர அரசர்களாக நிலைநிறுத்தி கொண்டு 1336 புதிய அரசுக்கான அடித்தளத்தை அமைத்தனர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான், விஜயநகர அரசர்கள் சாளுக்கியரின் முத்திரையான பன்றி உருவத்தை தங்களது அரச முத்திரையாக கொண்டனு சொல்லியிருக்காங்க. ஸோ விஜயநகரத்தோட முத்திரை என்னன்னு கேட்டால் பன்றி, வராகம். இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சில மரபு கதைகளின்படி புகழ்பெற்ற சைவத்துறவியும் சமஸ்கிருத அறிஞருமான வித்யாரண்யரின் அறிவுறுத்தலுக்கு இணங்க ஹரிஹரரும் புக்கரும் சுல்தான்களிடம் செய்து வந்த பணியிலிருந்து விலகி சுல்தானால் சிறைப்பிடிக்கப்பட்ட போது முஸ்லீம் மதத்திற்கு மாறியத இவர்கள் மீண்டும் மின்னலாக மாறினு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் பழைய புக்லேயும் பார்க்கலாம். இந்த வித்யாரண்யருங்கிறவர்களால தான் வந்து அவங்க மறுபடியும் இந்து மதத்துக்கு மாறுவாங்க. விஜயநகர பேரரசு நிறுவியதில் வித்யாரண்யர் முக்கிய பங்காற்றினார், ஆனால் இது சந்தேகத்திற்குரியும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வாசிச்சுருக்கோங்க. அடுத்தது வந்து, விஜயநகர அரசு 4 அரச வம்சத்து அரசர்களால் 300 ஆண்டுகளுக்கு மேலாக ஆளப்பட்டது. சங்கம வம்சம் வந்து 1336 1485, சாளுவ வம்சம் வந்து 1485 1505, துளுவ வம்சம் வந்து 1505 1570, அரவீடு வம்சம் வந்து 1870 1650 என இவ்வரசின் வரலாறு 4 கட்டங்களாக விவரிக்கலாம். ஸோ இயர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்தது, தமிழகத்தின் வட மாவட்டங்களை உள்ளடக்கிய தொண்டை மண்டல பகுதியை சம்புவராயர் ஆண்டு வந்தார்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான், இளவரசர் கம்பண்ணா, வழக்கமாக குமார கம்பண்ணா என்பர், தன் நம்பிக்கைக்குரிய தளபதி மாரையா நாயக்கரின் உதவியுடன் இப்பணியை வெற்றிகரமாக முடித்தார். மேலும் மதுரை சுல்தானை 1370 கொன்றதன் மூலம் மதுரை சுல்தானிய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த பெருமையும் குமார கம்பண்ணாவை சாரும் சொல்லியிருக்காங்க. இச்செய்தி குமார கம்பண்ணாவின் மனைவி கங்காதேவி சமஸ்கிருத மொழியில் எழுதிய மதுரா விஜயம் என்னும் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குமார கம்பண்ணாவோட ஒய்ஃப் வந்து மதுராதேவி, மதுரா விஜயம் இவங்க, சாரி மதுரா, சாரி அவங்களோட ஒய்ஃப் பேர் வந்து கங்காதேவி. அவங்க வந்து சமஸ்கிருத மொழியில் வந்து மதுரா விஜயம் என்ற நூலில், இவர் மதுரையை போய் சுல்தானி ஆட்சிக்கு எதிராக போரிட்டார் இல்லையா, அதை பற்றி எழுதியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஆந்திராவின் கடற்கரை பகுதிகளில் அதிகாரத்திற்கான போட்டி ஒரிசாவைச் சேர்ந்த கஜபதி அரசுக்கும் விஜயநகருக்கும் இடையே நடைபெற்றதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, சங்கம வம்ச அரசர்களுள் மிகச்சிறந்த அரசர் வந்து 2 தேவராயர் ஆவார். 2 தேவராயரின் காலத்தில் இங்கு வந்த பாரசீக நாட்டின் தூதுவர் வந்து அப்துல் ரசாக் கொச்சி சாமுத்திரி அரசவைக்கும் விஜயநகரத்திற்கும் வருகை தந்தார். ஸோ இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. 2 தேவராயரின் காலத்தில் வந்து இங்கே வந்த பாரசீக நாட்டின் அப்துல் ரசாக் வந்து கொச்சி சாமுத்திரிக்கும் விஜயநகரத்திற்கும் வந்திருக்காரு. அடுத்ததாக, சாளுவ நரசிம்மரின் கைகளுக்கு சென்றது. காலத்தின் நகர்வில் அரசியல் அதிகாரம் நம்பிக்கைக்குரிய தளபதி சாளுவ நரசிம்மரின் கைகளுக்கு சென்றது. அவர் கஜபதிகளிடமிருந்து நாட்டை காத்து ஆந்திர கடற்கரை பகுதிகளை மீட்டார். 1485 அரசாட்சியை கைப்பற்றி தன்னையே அரசரென அறிவித்து குறுகிய காலமே ஆட்சி செய்து சாளுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தார். அவருடைய தளபதியும் மாபெரும் போர் வீரருமான நரசநாயக் அவருக்கு துணை நின்றார் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா, 1491 வந்து சாளுவ நரசிம்மர் மரணமடைந்தார். அதற்கு முன்பாக தனது இளம் வயது மகன்களை நரசநாயக்கனின் பாதுகாப்பில் விட்டு சென்றார். உண்மையான ஆட்சி அதிகாரம் தனது கைகளுக்கு வரப்பெற்ற நரசநாயக் தனது மரணம் வரையிலும் நாட்டை பாதுகாக்க பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார். 1505 வந்து அவருடைய மூத்த மகன் வீர நரசிம்மர் துளுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தார்னு சொல்லியிருக்காங்க. சிறிது காலமே ஆட்சி செய்தாலும் அவரது ஆட்சி காலம் முக்கிய நிகழ்வுகளை கொண்டதாய் அமைந்தது. அவரை தொடர்ந்து அவருடைய தம்பி கிருஷ்ணதேவராயர் அரியணையை ஏறினான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிருஷ்ணதேவராயர் ஆண்டு காலம் கொடுத்துருக்காங்க, 1509 1529. கிருஷ்ணதேவராயர் விஜயநகர அரசுகளில் மகத்தானவராக கருதப்படுகிறார். ஸோ இதை ஒரு குவெஸ்டினாக கேட்கலாம், பார்த்துக்கோங்க. கஜபதி அரசர்களின் வசம் இருந்த உதயகிரி கோட்டையை போன்று பல கோட்டைகள் கைப்பற்றதை பற்றி பல கல்வெட்டுகள் தெளிவாக விளக்குகின்றன. முடிவில் அவர் தனது வெற்றி துணை சிம்மாச்சலத்தில் நிறுவினார்னு சொல்லியிருக்காங்க. தான் பெற்ற வெற்றிகளுக்கெல்லாம் ஒரு தூணை வந்து சிம்மாசலத்தில் வந்து யார் நிறுவினான்னா, விஜயநகர பேரரசு ஆண்ட கிருஷ்ணதேவராயர்.
அடுத்ததா, கிருஷ்ணதேவராயர் விஜயநகர அரசின் மகத்தான அரசர் என போற்றப்படுவதற்கு வேறு சில காரணங்கள் ஒன்று உள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ சைலம், திருப்பதி, காளகஸ்தி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சிதம்பரம் ஆகிய இடங்களில் உள்ள சைவ வைணவ கோயில்களுக்கு பெருமளவில் கொடையளித்தார். பல கோவில்களில் அவர் எழுப்பிய கோபுரங்கள் வந்து இன்று வரை உள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. விஜயநகருக்கு வருகை தந்த சம காலத்து வெளிநாட்டு பயணிகளான நூனிஸ் பயஸ் போன்றோர் வந்து அவருடைய ஆளுமை குறித்தும் விஜயநகரத்தின் உயர்நிலை செல்வ செழிப்பு ஆகியன பற்றியும் பாராட்டுகளை விட்டு சென்றனர் சொல்லியிருக்காங்க. அவருடைய அரசவையை அல்லசனி பெத்தனா போன்ற தலைசிறந்த புலவர்கள் அலங்கரித்தனர். கிருஷ்ணதேவராயரை பெரும் அறிஞராக கருதப்படுகிறார். அமுக்த மால்யதா, அதாவது ஆண்டாளின் கதைன்னு சொல்லப்படுது என்னும் நூலை வந்து இயற்றியுள்ளார். ஆனாலும் அவருடைய தலைசிறந்த சாதனை, ஒரு மதிநுட்பம் மிக்க நிர்வாகியாக அவர் நாயக் அல்லது நாயங்கரா முறையை மறுசீரமைப்பு செய்து அதற்கு சட்ட அங்கீகாரத்தையும் கொடுத்ததாகவும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது, தலைக்கோட்டை போர் வந்து 1565. கிருஷ்ணதேவராயர் இறந்தபோது, இதெல்லாம் ஜஸ்ட் வாசி விட்டுக்கோங்க, தலைக்கோட்டை போர் பற்றி கொடுத்துருக்கறத. நெக்ஸ்ட்டு நிர்வாகம் பற்றி இருக்குது. அரசரே அனைத்து அதிகாரங்களையும் பெற்றவராவார். அவருக்கு பல உயர்மட்ட அதிகாரிகள் உதவி செய்தனர். முதலமைச்சர் மகா பிரதானி என்றழைக்கப்பட்டார். தளவாய் வந்து தளபதி, வாசல் அரண்மனை பாதுகாவலர், ராயசம் வந்து செயலர் கணக்கர்னு சொல்லப்படுறாங்க, அடைப்பம் தனி உதவியாளர், காரியகர்த்தா, செயல் முகவர் போன்ற கீழ்நிலை அதிகாரிகளுக்கு இவரே தலைமையாவார்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ராஜ்யா என்னும் மண்டலங்களாக நாடு பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு ராஜ்யாவுக்கும் ஒரு பிரதானி அதாவது ஆளுநர் நியமிக்கப்பட்டார். ஹொய்சால ராஜ்யா, அரகா, பரகூர், மங்களூர், முழுவாய் ஆகியன முக்கியமான ராஜ்யங்களாகவும் சொல்லியிருக்காங்க. புதிய பகுதிகள் கைப்பற்றப்பட்டு இணைக்கப்பட்ட போது புதிய ராஜ்யாக்கள் உருவாயின. 1400 வந்து தமிழக பகுதிகளில் சந்திரகிரி, படைவீடு, வழுதளம்பட்டு, திருச்சிராப்பள்ளி, திருவாரூர் என 5 ராஜ்யங்கள் இருந்தனன்னு சொல்லியிருக்காங்க. பிரதானி அரசவை உறுப்பினராகவோ அல்லது இராணுவ அதிகாரியாகவோ இருப்பார்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஒவ்வொரு ராஜ்யாவும் சீமை ஸ்தலம், கம்பனா என்னும் சிறிய நிர்வாக பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தன. மிகச்சிறிய நிர்வாக அலகு வந்து கிராமமாகும். துளுவ வம்சத்தை சேர்ந்த கிருஷ்ணதேவராயரால் நாயக் முறை வந்து அறிமுகமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைன் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்தது, நாயக்க முறை, நாயக்க என்ன, நாயக்க என்னும் சொல் வந்து தெலுங்கு கன்னட பகுதிகளில் 13 நூற்றாண்டிலிருந்தே இராணுவ தலைவர் அல்லது இராணுவ வீரர் என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டு வந்தது. 13 நூற்றாண்டில் காகதிய அரசில் ஒரு நாயக்கின் இராணுவ சேவைக்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட பகுதியின் வருவாயை வழங்கும் முறை வந்து நடைமுறையில் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இது தில்லி சுல்தானியத்தில் பின்பற்றப்பட்ட இக்தா முறையை போன்றதாகும். அடுத்தது, கல்வெட்டுகள் இம்முறையை தொழிலில் நாயக்கட்டணம் எனவும், நாயக் தானம் என கன்னடத்திலும், நாயன் கரமு என தெலுங்கிலும் குறிப்பிடுகின்றன. இம்முறையானது கிருஷ்ணதேவராயர், அச்சுத தேவராயர் ஆகியோரின் ஆட்சியின் போது நிறுவன வடிவம் பெற்றதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, 9 ராமநவமி திருவிழா, இது வந்து போன்ற சமயங்களில் அரசருக்கு குறிப்பிட்ட அளவு வருவாயை வழங்க வேண்டும் அப்படின்னு நூனிஸின் கூற்றை ராய வாசகமு என்னும் தெலுங்கு நூல் வந்து உறுதிப்படுத்துகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்நூல் கிருஷ்ணதேவராயரின் காலத்தில் வந்து இம்முறை நடைமுறையில் இருந்ததை கூறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, கிருஷ்ணதேவராயரிடம் பணிபுரிந்த செல்லப்பா போன்ற மிகச்சிறந்த நாயக்கர்கள் வந்து பிராமணர்கள் ஆவர். அடுத்தது, பேட்டை என்னும் வணிக மையங்களை நிறுவினர் கொடுத்துருக்காங்க. 17 நூற்றாண்டு பெரும் நாயக்க அரசுகளின் நூற்றாண்டாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்துக்கோங்க. அடுத்தது, சமூக பொருளாதாரம்ன்ற ஹெட்டிங்கில் இது ஜஸ்ட் வாட்ச் விட்டுக்கோங்க, இதில் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அடுத்து இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிற்றரசுகள் பற்றி சொல்லியிருக்காங்க. ராமநாதபுரம் சிற்றரசு மதுரை நாயக்க அரசர் முத்துகிருஷ்ணப்ப நாயக்கரால் 17 நூற்றாண்டின் தொடக்க ஆண்டுகளில் துவக்கி வைக்கப்பட்டது. போர் புரியும் மரபினை கொண்டிருந்த இப்பகுதி மக்கள் பாண்டிய சோழ விஜயநகர அரசர்களிடம் படை வீரர்களாக பணியாற்றினர். மேலும் திருநெல்வேலி, தென் தமிழக பகுதி ஆகியவற்றிலும் பரவினர். நாயக்க மன்னர்களின் படைகளிலும் பணியாற்றிய இவர்கள் பரம்பரை காவலர்களாக கிராமங்கள், கோவில்கள், ஏனைய நிறுவனங்கள் ஆகியவற்றை பாதுகாக்கும் பணியையும் செய்து வந்தனர். ராமேஸ்வரம் கோயில் வந்து உடையான் சேதுபதி, அதாவது ராமேஸ்வரத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான நீர் இணைப்பின் அல்லது பாலத்தின் தலைவர் என்று பொருள்னு சொல்லியிருக்காங்க, என்பவரின் பாதுகாப்பின் கீழ் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ராமநாதபுரம் பகுதிவாழ் மக்களைப் போலவே புதுக்கோட்டை பகுதிவாழ் மக்களும் போர் புரியும் மரபை சேர்ந்தவர்கள் ஆவர். இதன் காரணமாகவே தொண்டை மான்களின் தலைமையில் இப்பகுதி வந்து ஒரு சிற்றரசு என்னும் மதிப்பை பெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறதும் ரொம்ப முக்கியம், ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிற்றரசுகளை பற்றி சொல்லியிருக்காங்க இதில். நெக்ஸ்ட்டு,
தென்னிந்திய துறைமுகங்களில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பண்டங்களில் ஜவுளி முக்கிய பண்டமாக விளங்கியது. 16ஆம் நூற்றாண்டிலிருந்து ஜவுளி வணிகமானது இந்தியாவிற்கு வந்த போர்ச்சுகீசியர் மற்றும் ஏனைய ஐரோப்பிய வணிகர்களை பெரிதும் ஈர்த்த ஒன்றாகவும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாடச்சுருக்கம் கொடுத்துருக்காங்க. பாமினி அரசை உருவாக்கியதில் பாமன்ஷாவின் பங்களிப்பு, பாமினி அரசை வலிமைப்படுத்தியதில் முதலாம் முகமதுவின் பங்கு ஆகியவை வந்து விளக்கப்பட்டுள்ளன. ரெய்ச்சூர் ஆற்றிடை பகுதியை மையமாக கொண்டு விஜயநகர பாமினி அரசுகளின் தொடர்ந்து நடைபெற்ற போர்கள் வந்து பொருளாதார ரீதியாக இரு அரசுகளையும் பலவீனப்படுத்தியது என்று எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. பாமினி சுல்தானியம் 5 தக்காண சுல்தானியங்களாக பிரிந்து விவரிக்கப்பட்டுள்ளது. கண்கவரும் கோல்கண்டா கோட்டையின் வடிவமும் அதன் முக்கியத்துவமும் கோடிட்டு காட்டப்படலான்னு சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்ட் வாட்ச் விட்டுக்கோங்க. அடுத்தது பயிற்சியில் ஹரிஹரர் மற்றும் புகர் விஜயநகர பேரரசை ஏற்படுத்தும் முன்பாக யார்கிட்ட பணி செய்தனன்னு கேட்டிருக்காங்க, ஹொய்சாலர் கிட்ட. ரெண்டாவது கொஸ்டின், இபன் பதுதா வந்து மொராக்கா நாட்டு பயணி, கீழ்கண்டவற்றை காலவரிசைப்பட்டுக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விஜயநகர பேரரசோட வம்சம் கொடுத்துருக்காங்க, சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், அரவிடு வம்சம். விஜயநகர அரசின் முத்திரை பார்த்தோம் இல்லையா, பன்றி வராகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா அது. அஞ்சாவது வந்து டேஸ் என்ற நூலை கங்காதேவி எழுதினார் அப்படின்னா மதுரா விஜயம். அடுத்தது ஆறாவது கேள்வி வந்து இரண்டாம் தேவராயர் சங்கம வம்சத்தின் சிறந்த ஆட்சியாளராக கருதப்பட்டார். ஏழாவது வந்து கிருஷ்ணதேவராயர் தன் வெற்றிகளின் நினைவாக வெற்றி தூணை எழுப்பிய இடம் வந்து சிம்மாச்சலம். எட்டாவது வந்து எந்த இரு பகுதிகளிடையே இடைப்படு நாடாக புதுக்கோட்டை இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க, சோழ மற்றும் பாண்டிய அரசுகளுக்கிடையே. ஷானாமாவை எழுதியவர் வந்து பிர்தௌசி. பத்தாவது வந்து முகமது கவான் ஒரு மதரசாவை நிறுவி அதில் 3000 கையெழுத்து நூல்களை வைத்திருந்த இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க, பீடார். 11ஆவது வந்து ராஜகிருஷ்ண தேவ் இவர் வந்து கோல்கண்டா கோட்டையை கட்டினார். அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அப்துல் ரசாக் ஒரு பாசிக தூதுவராக கொச்சியில் இருந்த சாமுத்திரின் அவைக்கு வந்தாருங்கிறது தான் சரியானது. அடுத்தது அதில் முன்னாடி ஃபஸ்ட் உள்ளது பார்த்தோம்னா விஜயநகர அரசின் 5 வம்சங்களாகனு கொடுத்துருக்காங்க. விஜயநகர அரசு வம்சம் வந்து 4 தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, சங்கம, சாளுவ, துளுவ, அரவிடு. அடுத்தது ஆந்திர கடற்கரை பகுதியில் ஒரிசாவின் கஜபதி விஜயநகர அரசுகளிடையே கடும் போர் நடைபெற்றுன்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் தவறு. பாமினி அரசர்கள் தான் அதிக அளவில் தங்க நாணயங்களை பல்வேறு வகையான தெய்வங்களின் உருவங்களுடன் வெளியிட்டனு சொல்லியிருக்காங்க, இது வந்து தவறு. பாமினி அரசர்கள் கிடையாது, விஜயநகர அரசர்கள் தான். அடுத்தது ரெண்டாவது கீழ்கண்ட குற்றங்களில் சரியான விடையை தேர்ந்தெடுத்துருக்காங்க. முதலாம் முகமது ஏற்படுத்திய சிறந்த அரசு அவருக்கு பின் வந்து சுல்தான்களாலும் மராத்தியர்களாலும் பின்பற்றப்பட்டது, இது வந்து சரி. முகமது அதாவது முகமது கவான் இருக்கார் இல்லையா, அவர் வந்து போர்ச்சுகீசிய வேதியியல் நிபுணர்களை கொண்டு கிடையாது, பாரசீக வேதியியல் நிபுணர்களை கொண்டு வெடிமருந்தை தயார் செய்வது பயன்படுத்துவது ஆகியவற்றை கற்றுத்தர செய்தான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து இ. அடுத்தது கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க. பாமன்ஷா மிக சரியாக தாக்குதல் தொடுத்து வாரங்கல் மற்றும் ரெட்டி அரசுகளான ராஜமுந்திரி, கொண்ட வீடு ஆகியன மீது ஆதிக்கம் செலுத்தி ஆண்டுதோறும் திரை செலுத்த வைத்தார். இது அடிக்கடி போர்கள் ஏற்பட வழிவகுத்தது. இது ரெண்டுமே வந்து சரியானது. ஸோ அதனால் ஆன்சர் வந்து இ. அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. அப்துல் ரசாக் வந்து பாரசீகத்தை சார்ந்தவர், நிக்கிடின் வந்து ரஷ்யாவை சார்ந்தவர், டொமிங்கோ பயஸ் மற்றும் நூனிஸ் வந்து போர்ச்சுகலை சார்ந்தவங்க, செல்லப்பா வந்து சாளுவ நாயக்கர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நான் உங்களுக்கு விஜயநகர பாமினி அரசுகள் முடிச்சுருக்கேன். உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இதில் உங்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த லைன்ஸையும் குறித்து படிச்சுக்கோங்க. ஓவராலாக நான் போட்டிருக்கேன் அந்த ரெண்டு வீடியோட இந்த ஒரு வீடியோவை சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஜயநகர பாமினிகள் அந்த டாபிக்ஸ் வந்து முடிஞ்சிடும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், டாபிக் வைஸாக படிக்கும்போது. மற்ற டாபிக்ஸையும் நான் உங்களுக்கு டாபிக் வைஸாக எந்தெந்த லெசன் இருக்குது, எந்தெந்த புக்கில் இருக்குதுன்னு பார்த்து உங்களுக்கு போடுறேன். தொடர்ந்து என்னோடய சேனலை வாட்ச் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.